ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கவுண்ட் டவுன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து, நம்ம சைல்டுஹுட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம், அந்த ப்ராடக்ட் வந்து ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் எடிக்ஷன் சொல்லிட்டு ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம விரும்பி சாப்பிட்ட ஒரு பொருள், அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணாதவங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மில்க் பிக்கிஸ் இருக்குல்ல, இந்த மில்க் பிக்கிஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மிட்டானியா சி பிரிட்டானியா மில்க் பிக்கிஸ். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்ன ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 80's 90's கிட்ஸ்லாம் வந்து சாப்பிட்ட பிஸ்கெட் வந்து கொஞ்ச நாளாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. கொஞ்ச நாளெல்லாம் ரொம்ப வருஷமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இப்போ நியூ எடிக்ஷன் சொல்லிவிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இதை பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்கெட்டு நியூ எடிக்ஷன் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, ஓல்டு வெர்ஷன் மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த கோபுரம் மேலே மூடி அதெல்லாம் வந்து, இதெல்லாம் பழைய காலத்தில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது சாப்பிட்டது. ஸோ இந்த பிஸ்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி. இதை ஓப்பன் பண்ணி இதில் எத்தனை இருக்குது, இந்த டேஸ்ட் ஓல்டு பழைய மாதிரி இருக்கா அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டோட ரிவ்யூ நம்ம இன்றைக்கி பார்க்கலாம், ஓகேங்களா. ரெண்டு மில்க் பிக்கிஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன் நான். இந்த பேக்கெட்டு ஓல்டு இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்கெட்டை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இந்த பேக்கெட்டோட விலை வந்து 15 ரூபா. பட்டு இது ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் எத்தனை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7 18 பிஸ்கெட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து இதில் வந்து 18 இருக்குது. இது வந்து இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்க மாடல் இது. இதை பார்த்திங்கன்னா இது வந்து அது. ஸோ நம்ம வந்து இப்போ நியூ எடிக்ஷன் வந்திருக்குல்ல, நம்ம ஓல்டு டைப் பிஸ்கெட்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே எத்தனை இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பேம் 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 பேம், உடஞ்சி போச்சு. இதில் 17 இருக்குது, ஓகேங்களா. ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அதில் ஒன்று அதிகமாக இருக்குது, இதில் ஒன்று கம்மியாக இருக்குது. பட் இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இதோட விலை வந்து 20 ரூபா, அதோடய விலை 15 ரூபா, ஓகேங்களா. இப்போ வந்து இதை ஒன்று எடுத்து பாருங்கள். ஓல்டு டிசைன் மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க பிரிட்டானிய பிஸ்கெட்டு. ஓல்டு டிசைன் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து சின்ன வயசில் நான் சாப்பிட்டது. எல்லா 90's கிட்ஸும் இந்த பிஸ்கெட் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க. இந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் சாப்பிட்டுருப்பாங்க. நடுவில் பிரிட்டானியான்னு போட்டிருக்கோம். அந்த பிஸ்கெட்டில் வந்து எப்படி போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், இந்த பிஸ்கெட் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இது கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் ரொம்ப வருஷமாக இது தான் இப்போ வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ ரெண்டுமே வருது, ஓகேங்களா. 90's கிட்ஸும் வருது. இப்போ 2K கிட்ஸுன்னு சொல்ல முடியாது, 90's கிட்ஸும் இதை சாப்பிட்ருக்கோம். ஸோ இது தான் வந்து ரெண்டுமே வந்துக்கிட்டு இருக்குது இப்போ, ஓகேங்களா. ஸோ இதை இப்போ நம்ம பார்ப்போம், இதை சாப்பிட்டு பார்க்கலாம். ரெண்டுத்தில் இது ஓல்டு டேஸ்ட்லேயே இருக்கான்னு சாப்பிட்டு பார்ப்போம், ஓகேங்களா. அப்படியே தாங்க இருக்குது, அதே டேஸ்ட்டில் இருக்குது. இதை ஃபார்முலா வந்து அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. பழசு எப்படி இருந்துச்சோ அதே போல் இப்போ இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, ஸ்டெப் டு ரீ லைவ் யுவர் சைல்டுஹுட்டு, சைல்டுஹுட்னு போட்டிருக்காங்க. அதோ இந்த இடத்துல போட்டிருக்காங்க, அதை வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க, ஓகேங்களா. பழசை வந்து நீங்கள் வந்து ஞாபகப்படுத்துப்பீங்க அப்படின்ட்டு போட்டிருக்காங்க, ஓகேங்களா, இந்த பிஸ்கெட் பாக்கெட்டில். ஸோ இந்த பிஸ்கெட் பாக்கெட்டோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 120 கிராமு. அதே போல் இப்போ கரண்டில் இருக்கிறது 120 கிராம் தான் இருக்குது, சரிங்களா. ரெண்டுமே சேம் கிராம் தான், ஆனால் காஸ்ட்டு மட்டும் வேரி ஆகுது. இது ரெண்டுத்துக்கும் காஸ்ட் வேரி ஆகுது, டேஸ்ட்டும் வேரி ஆகுது ரெண்டுத்துக்கும், ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்துருச்சு இந்த ரெண்டு பிஸ்கெட்டும். ஸோ வாங்கி வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இந்த பிரிட்டானியா ஓல்டு எப்படியே இருக்கா அப்படின்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் ஃபஸ்ட்டெலாம் வந்து பால் பாட்டிலில் வரும், கண்ணாடி டப்பாவில் வரும், அதோட மூடி அதோடய ஷேப்பில். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே டிசைன் பண்ணியிருப்பாங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும்ல. இப்போ 2K கிட்ஸ்க்கெலாம் இந்த பிஸ்கெட் பார்த்துருக்க மாட்டாங்க, இப்போ தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பால் பாட்டில் மாதிரியே இருக்கும், இங்கே இடத்துல கேப்பு, அதோட பால் டிசைன்லேயே இருக்கும். அதுதான் வந்து இந்த மில்க் பிக்கிஸ்னாலே இந்த வந்து இங்கே ஃபுல்லாக பால் இருக்கிறதா அர்த்தம். அந்த கரண்ட்டில் இருக்கிற பிஸ்கெட் பாயில் பார்த்திங்கன்னா, 4 பிஸ்கெட் சாப்பிட்டா ஒரு பால் கிளாஸுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, அதுதான் வந்து அதே போல் தான் இதுவும். இது ஃபுல்லாக மில்க் இருக்கிறதுனால
ஸோ இங்கே வந்து மில்க்கே நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த வாட்டி தான் கிளாசிக்னு சொல்லி போட்டு நியூ எடிக்ஷன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த பிஸ்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க மில்க் பிக்கிஸு. ஸோ ஓல்டு மெமரிஸ்லாம் கொண்டு வராங்க மில்க் பிக்கிஸ். இதே பிரிட்டானியா வந்து 100 வருஷத்துக்கு மேலேயே வந்து போய்கிட்டுருக்கு. என்ன தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்கெட்ஸ் இருந்தாலும், ஆனால் இந்த மில்க் பிக்கிஸ் ஓல்டு வெர்ஷன் அந்த 90's கிட்ஸில் வந்து வந்த பிஸ்கெட்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து நல்லா இருந்த பிஸ்கெட்டு லான்ச் திரும்பி பண்ணியிருக்கிறது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.